இந்த பிள்ளையார் பொம்மை என்ன விலைப்பா? 60 ரூபாய். என்னப்பா யானை விலை சொல்றியப்பா? பிள்ளையார் பொம்மை யானை விலை வைக்காம குதிரை விலையா விற்கும்? யோ கடைக்காரர, நான் 100 ரூபாய் எனக்கு ஒரு பிள்ளையார் பொம்மை கொடு. என்னங்க இது? நீ சுபாரு விளையாட்டு கவனி. என்ன பொம்மையா பிள்ளையார் பொம்மை பக்கத்து கடையில 100 ரூபாய் தரத்தேவையில்ல. சம்பாதிக்கிறேன் சதுர்த்தி வருது. அண்ணன் சதுர்த்தியா? சரி, உங்க அண்ணன் பிறந்த நாள் வருது, அன்னைக்கு நீ உன் பிறந்த நாள் கொண்டாடிடுவியா? கொண்டாடுவேன். சீப்பா கிடைக்கிறதுக்காக பிள்ளையார் சதுர்த்திக்கு முருக பொம்மை வாங்கி வச்சு கொண்டாட முடியுமா? அது மரியாதை இல்ல. ரெண்டு சாமி குழம்பிடும், ஒரு சாமி வலது கண்ண குத்தும், இன்னொரு சாமி இடது கண்ண குத்தும். யோ கடைக்காரர் சும்மா இருக்கிறாரு, நீ என்ன வேலைய தூர்ற? யோ நான் நியாயமா தான் சொன்னேன், அவருக்கு பாவம் பேச தெரியல. பிள்ளையாருக்கு ஒரு கைக்கு 20 ரூபாய் வச்சா 100 ரூபாய் தரணும். இல்லையா 80 ரூபாய் தானே ஆச்சு. எப்படி பிள்ளையாருக்கு 4 கை தானே இது? இல்லையா, நீ தும்பிக்கைய விட்டிய. ஏ பிள்ளையாரே தெரியல உனக்கு, நீ எல்லாம் பிள்ளையார் பொம்மை வாங்க வந்துட்ட அப்படிங்கிற. அப்படி பார்த்தா முருகருக்கு 12 கை இருக்கு, கைக்கு 20 ரூபாய் வச்சா கூட 240 ரூபாய் ஆகுது. மாட்டீங்கயா கடைக்காரர, ஒரு 240 ரூபாய் வாங்கிட்டு இவர் கையில ஒரு முருகர் பொம்மையை கொடு. என்னையா அது? பிள்ளையார் சவுதி அன்னைக்கு முருகர் பொம்மையை வாங்கி வச்சிருந்தேன் சேருத. கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடு. கிருஷ்ண ஜெயந்தியா? ஏன் ஏழை வியாபாரி ஏமாத்துற? சினிமா டிக்கெட் பிளாக்ல வாங்கல? நானா சாமி விஷயத்துல கஞ்சத்திரம் காட்டுறிய? சார் சொன்னது நல்ல பாயிண்ட். இந்த அப்படி 100 ரூபாய், நான் இந்த பிள்ளையார் பொம்மை நடத்திட்டு போறேன். நீ மனுஷன்யா? நீ? நானும் மனுஷன் தாயா? குண்டா எனக்கு ஒரு பிள்ளையார் பொம்மை கூட. இந்த பிள்ளையார் பொம்மை, இந்த கொடை நல்லாதான் இருக்குது, ஆனா கொடை சின்னதாகுது. யோ என்ன மழைக்கா கூட வாங்குற? பிள்ளையார் சதுர்த்திக்கியா பயா? ஐயா நீங்க எனக்கு ஒரு நல்ல பொம்மையை கொடுங்க சார். ஐயா உங்களுக்கு? எனக்கு கூட சார். ஐயா வேற ஏதாவது இருக்கீங்களா? ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால தான் இந்த பொம்மை எல்லாம் வித்து போச்சு. இத நீங்க என் அன்பளிப்பாவே வச்சுக்கோங்க. தனி கவனிச்சியா எவ்வளவு சாமர்த்தியமா ஒரு பிள்ளையார் பொம்மையை ஃப்ரீயா வாங்கின பத்தியா? கடைக்காரர நவராத்திரி போது மொத்தமா வர கடையே காலி பண்ணிடுவோம். வாங்க போலாம். ஜனகி ஏன் இப்படி பேசாம வர? எவ்வளவு சாமர்த்தியமா பிள்ளையார் பொம்மையை வாங்கின பத்தியா? எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் நீங்க காசு கொடுக்காம பிள்ளையார் பொம்மை வாங்குறது எனக்கு இன்னும் சங்கடமா இருக்குங்க. நீ ஏன் இப்படி எடுத்துக்கிற? பிள்ளையாரே ரொம்ப ஆசையா இலவசமா நம்ம கைக்கு வந்திருக்கான்னு நினைச்சுக்க. இந்த பிள்ளையார் வந்த வேலை என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகலாம் இல்லையா? ஐயோ கல்யாண விஷயம் எல்லாம் பிள்ளையார் கிட்ட வேண்டிக்காதீங்க, அவரு கட்ட பிரம்மச்சாரி. நீ வேற முருகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பிள்ளையார் தான். ஐயோ முருகர் அவர் தம்பி அதனால பண்ணி வச்சார். வச்சலா உங்க தங்கச்சாச்சே, நீங்க தானே பண்ணி வைக்கணும். ஐடியா இப்படி பண்ணாட பேசாம வச்சலா பேர் வேணா வள்ளின்னு மாத்திட்டா நமக்கு ஏத்த ஒரு முருகர் அனுப்ப மாட்டா? மம்மி இந்தாங்க டிகிரி காபி. ஆமா டிகிரி காபில மட்டும்தான் இருக்கு, படிப்புல ஒண்ணுத்தையும் காணும். சரி சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. நீ போட்ட காபி, நீ ஹோட்டல்ல வேலை பாக்குற, நல்லா இல்லாம இருக்குமா? தேங்க்யூ. ஒரு விஷயம், நாளைக்கு உனக்கு பொண்ணு பாக்க போறோம், ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுரும். மம்மி இப்ப எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணத்துக்கு என்ன அவசரமா? நியாயமா பார்த்தா உன் மூஞ்சிக்கு கல்யாணத்துக்கு என்ன அவசியம்னு கேட்கணும். சுப்புனி இதே ரேட்ல போச்சு, இன்னும் 2 வருஷத்துல உனக்கு 60 கல்யாணம் தான் நடக்கும். ஃபாதர் பிரதர்னு சொல்றா, ஃபாதரா? நான் என்ன பார்க்க அப்பா மாதிரியா இருக்கேன்? நிஜமா சொல்றேன், வயசான காலத்துல பையன் பிறப்பான் கேள்விப்பட்டிருக்கேன். நமக்கு இப்படி பாரு, பையனே வயசாய் கிழமா பிறந்து தோல்ச்சிருக்கு. எதுக்கு இப்படி குழந்தை திட்டுறீங்க? குழந்தையா இது கதா? அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நாளைக்கு பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசும்போது நம்ம சுப்புனி சர்வருங்க விஷயத்த மறைச்சிடணும். கவலையே படாத, நாளைக்கு அவங்க சுப்புனிக்கு என்ன உத்தியோகம் கேட்டா சர்வர் இல்ல அப்படின்னு சொல்லி ஏமாத்தி விடுற. ஐயோ எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லங்கிற மாதிரி அது எதுக்கு அவங்க சர்வர் இல்லன்னு சொல்லணும்? இப்படி பண்ணா என்ன, சுப்புனி சர்வர் இல்ல பேரர்னு சொல்லி மறைச்சுட்டா? முடியாது, இவனை பார்த்தாலே கண்டுபாங்க. பாரு பக்கத்துல வந்தாலே சாம்பார் வாசனை தூக்குது. மம்மி டாட் ரொம்ப மோசம். டாடி என்னடா டாடி, சின்ன வயசுல இருந்தே பெரிய நத்தியே பெரிய நத்தி நினைச்சு ஏமாந்தே போயிட்டோம். இப்பதான் புரியுது பயங்கரமான வழுக்கன்னு. கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பொய் சொல்றது தப்பு இல்லையா? நாம ஒரு பொய் தான் சொல்ல போறோம், நம்ம சுப்ளி சர்வர் இல்லன்னு 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம் சொல்லிருக்கு. அப்போ மீதி 999 பொய்ய கல்யாணத்துக்கு அப்புறம் சொல்லலாங்கறியா? சுப்புனி 5 தடவை SLC எழுதி 7 தடவை ஃபெயில் ஆயிட்டா, சுப்புனி ஒரு பைத்தியக்கார, சுப்புனி ஒரு லூசு, சுப்புனி ஒரு கிராக்கு. பெத்த அப்பா நீ ஏன் என்ன இப்படி திட்டுறிய? இதுக்காக அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கிற அப்பாக்கெல்லாம் வந்து திட்டுவாங்களா?
ஐயோ கொஞ்சம் பேசாம இருங்க, நாளைக்கு இதே மாதிரி அங்க வந்து தத்து பித்துல உளறி வைக்காதீங்க, எல்லாம் நானே பேசுவேன். ஆமா என்னது உங்க தங்கைக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? மன்னிக்கணும், இது என் தங்க இல்ல, என் வைஃப் ஜானகி. சுப்ரி என்ன அசடா இருக்கான்? சாதாரணமா பசங்க எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அசடாவாங்க, இந்த பையன் கொஞ்சம் முந்தின்ட்டான். வா சுப்புனின்னு கூப்பிடுறீங்க, கணேசன்ல பேர் சொன்னீங்க, அது ஒரு பெரிய கதை. எனக்கு ரெண்டு பையன் பிறந்தா, முதல் பையனுக்கு கணேசன், ரெண்டாவது பையனுக்கு சுப்பிரமணியனும் பேர் வைக்கிறதா இருந்தேன். இவன் ரெண்டாவது பிறந்த முதல் பையன், அதான் கணேசன். ஓ, அப்ப உங்களுக்கு முதல்ல பிறந்தது பொண்ணா? இல்ல, அதுவும் இவன் தான். என்ன சொல்றீங்க? அதாவது இவன் கணேசன், முதல்ல பிறந்த ரெண்டாவது பையன், ரெண்டாவதா பிறந்த முதல் பையனும் இவன் தான் சுப்பிரமணி, சுருக்கமா சுப்பினி. ஆனா ஒண்ணு, நீங்க இவனை கணேசன்னே கூப்பிடலாம். என்னடா சுப்பினி? ஆமாப்பா, பாத்தீங்களா, கணேசனே ஒத்துட்டான். ஐயோ வேண்டாம் சார், நாங்க கணேசனே கூப்பிடுறோம். இதை தவிர மகுடேஸ்வரன் ஒரு பேரு. ஐயோ வேண்டாம். என்ன சாப்பிடுறீங்க? சூடா என்ன இருக்கு? இட்லி வடை பொங்கல் பூரி சப்பாத்தி நெய் ரோஸ்ட். என்னங்க இது, சர்வர் மாதிரி பேசுறாரு? சர்வரே தான், சர்வர் மாதிரி பேசுவான், காய்கறி கடைக்காரன் மாதிரி பேசுவான், மெக்கானிக் மாதிரி பேசுவான். சுப்பினி பல குரல் மன்னன். தோ வந்துட்டேன்மா, என் தங்க கூப்பிடா, போயிட்டு வந்துடுற, போய் கவனிங்கோ. ஐயா, எனக்கு இதுல போய் துப்புறீங்க? வேற வழி, ஏற்கனவே இதுல துப்பி வழி இது, அதான் இடத்த மாத்திட்டேன். ஒண்ணு இல்ல, என் தங்க இந்த சர்டிபிகேட் உங்கள்ட்ட காமிக்க சொன்னா. இந்த டிவில திருக்குறள் காம்படிஷன்ல அவதான் ஃபர்ஸ்ட். பிரில்லியன்ட். நீங்க கூட இந்த கஷ்டமான குரல் கேள்விப்பட்டிருப்பீங்களா? என்னது அது? துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி, துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. என்ன சுப்பினி, கண்டுக்கிறாங்களா? அப்புறம் அவளுக்கு இந்த ஹேண்டிகிராஃப்ட் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த பூ ஜாடி கூட அவதான் செஞ்சது. இதுல இந்த பூ எடுத்து பாருங்க, இது இங்கே இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருக்கு. அப்படியா? ஆமா. சரி, அப்ப பொண்ணு பாக்கலாமா? சரி, இது வாடாங்க பிளீஸ், நீங்க பொண்ணை கூப்பிடுங்க. குடும்பமே அலருது. வாமா வா வா. இதான் என் தங்க, பேரு வத்சலா. வத்சலா, எல்லாருக்கும் காஃபி கொடுமா? கொஞ்சம் இருமா, டேபிள் கிளீன் பண்ணிடுறேன். ஐ பென்சில் பில்லு போடுறதுக்கு உதவும். பில்லா? ஜோக் ஜோக். இந்தாப்பா, இது எனக்கு. பையன் எங்க வேலை பாக்குறாரு? மவுண்ட் ரோட் ரூஃப் கார்டன், ஏசி அட்டாச்சு, போர்டிங் அண்ட் லாட்ஜிங். போர்டிங் அண்ட் லாட்ஜிங்கா? அது ஒண்ணு இல்ல, போர்டிங் அண்ட் லாட்ஜிங்னா பையனுக்கு ஆபீஸ்ல குவார்டர்ஸ் கொடுத்துட்டாங்க, சாப்பிடறதுக்கு அலவன்ஸ் கொடுக்கறாங்க, இல்லீங்களா? ஆமா ஆமா ஆமா. பையன் கம்பெனில என்னவா இருக்கார்? என்னன்னு சொல்றது, பெரிய உத்தியோகம். இவனை நம்பி டெய்லி 100 பேர் சாப்பிடுறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். நீங்க வித்தியாசமா எடுத்துக்கலடா, பையனுக்கு என்ன சம்பளம் தெரிஞ்சுக்கலாமா? மாசம் 2000 ரூபாய் சம்பளம், இல்லீங்களா? டிப்ஸ் எல்லாம் சேர்த்தா வருமே. அது ஒண்ணு இல்ல, ஸ்பெஷல் அலவன்ஸ் குடுக்கறாங்க, அத சொல்றாரு. அப்புறம் ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. என் தங்க வத்சலாக்கு சமைக்க தெரியாது, கல்யாணத்துக்கு அப்புறம் பையன் ஹோட்டலுக்கு போக வேண்டி வரும். என்ன ஹோட்டலுக்கு எப்படி போயிட்டு ஆகணும்? ஆனா ஒண்ணு, என் பையன் உங்க தங்கச்சிய உட்கார வச்சு சர்வ் பண்ணுவான். சும்மா இருங்க, நீங்க ஏதாவது உளறி வைக்காதீங்க. அது சரி, மொத்தமா நீயே உளறிடு, அப்பதான் கோர்வையா வரும். என்ன சுப்பினி? ஆமா ஆமா, ஒரு நிமிஷம் இதோ வந்துட்டேன். ஆமா, என்ன நீ இவ்வளவு போய் சொல்ற? விஷயம் தெரிஞ்சது, காரி துப்புவாங்க. பத்தியா, இப்பதான் ஞாபகம் வந்து. பொண்ணு ஏதாவது பாட்டு பாட சொல்லுங்களே. கர்நாடிக் மியூசிக் எல்லாம் தெரியாது, சினிமா பாட்டு ஓரளவுக்கு பாடுவா. அதனால என்ன, தப்பு இல்லையே. இன்ஃபேக்ட் நான் ஜானகி பொன் பார்க்க போன போது அவன் அந்த பாட்டு தான் பாடினான். எந்த சினிமா பாட்டு? சர்வ சுந்தரத்துல வர பாட்டு. அப்பா, சிச்சுவேஷனுக்கு ஏத்த பாட்டு தான். நீ பாடுமா? தத்தை நெஞ்சம் தத்தை நெஞ்சம். அண்ணா. என்னம்மா? கிளி கிளி. ஞாபகம் இருக்கு நீ பாடு. தத்தை நெஞ்சம் தத்தை நெஞ்சம், முத்தத்திலே முத்தத்திலே, தித்தித்ததா இல்லையா தித்தித்ததா இல்லையா. பொண்ணு பாக்குறதுக்கு கிளி மாதிரி இருக்கா? பொண்ணு கிளி இல்ல, பொண்ணோட அண்ணாதான் கிளி. கொத்தற உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் கொஞ்சம் இருமா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஆமா, இந்த கல்யாண சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி? ஏ இல்ல, ஆர்டர் கொடுத்துட்டா எங்க ஆபீஸ்ல இருந்து நானே சப்ளை பண்ணுவேன். ஆபீஸ்ல இருந்தா? அது அவன் ஆபீஸ்ல இந்த சமையல் கான்ட்ராக்டர் ஒருத்தர் இருக்க, அவரை விட்டே சப்ளை பண்ணிடுவான்னு சொல்றான். இல்லடா சுப்பினி, இல்ல.
மிஸ்டர் மாது, உங்க கூட கொஞ்சம் தனியா பேசணும். அப்புறம் மத்த விஷயம்லாம் பேசலாமா? மத்த விஷயங்கள்னா? சொல்றேன், பையனுக்கு கையில 20,000 ரூபாய் பணம் கொடுத்துருங்க. 20,000 ரூபாயா? என்னங்க சுமார் 20,000 நான் தரேங்க. ஒரு இரும்பு பீரோ ஒன்னு வாங்கி கொடுத்துருங்க. இல்ல, எங்க கிட்ட ஒரு நல்ல மர பீரோ இருக்கு. மர பீரோவா? அவங்க இரும்பு பீரோன்னு சொல்றாங்கல்ல, மர பீரோங்கிறிய, நான் வாங்கி தரேங்க இரும்பு பீரோ. பையனுக்கு ரொம்ப நாளா ஸ்கூட்டர் ஓட்டணும்னு ஆசை. இரும்பு பீரோ குள்ளியா? டம டம டமன் சவுண்ட் வருமே. இந்த எக்ஸிபிஷன்ல மர கணர்ல ஸ்கூட்டர் ஓட்டுற மாதிரி இருக்குமே. அது இல்லங்க, கணேசனுக்கு ஸ்கூட்டர் ஒண்ணு வாங்கி கொடுங்கன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல வந்தீங்களா? ஆனா அவனுக்கு ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாது. ஸ்கூட்டர் ஓட்ட தெரியாதா? ரொம்ப வசதியா போச்சு, நானே கத்து கொடுக்கறேன். வேஷா, 40 பவுன் நகை போட்டுருங்க. 40 பவுன்? யாருக்கு? கணேசனுக்கா? இல்லங்க, உங்க தங்கச்சிக்கு. 40 நகை? 50 பவுன் நகையா போடுறேன். ஜானகிக்கு அவங்க அம்மா கொடுத்த நகைகள் அப்படியே இருக்கு, அப்படியே கொடுத்துறேன். என்னங்க நீ சும்மாரு, வேற ஏதாவது வேணுமா? குட், வேற எதுவும் இல்ல. என்னங்க, அவங்க கேட்டதுக்கெல்லாம் குடுக்கறேன் குடுக்கறேன் தலையாட்டிட்டீங்க. எப்படி குடுக்க போறீங்க? குடுக்கறேன்னு தான் சொன்ன, குடுக்க போறது இல்லையா? என்ன சொல்றீங்க? வரதட்சணை கொடுமை கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப நான் செய்ய போறது வரதட்சணை கொடாமை. எப்படி? வெயிட் அண்ட் சீ. அந்த பிள்ளையாரை இலவசமா வாங்கியாச்சு, இந்த மாப்பிள்ளையாரை வாங்க முடியாது. இப்ப பாரு வேடிக்கை. ஹலோ, ஹலோ, நான் மாது பேசுறேன். நீங்க கேட்ட 20,000 ரூபாய் வரதட்சணை பணத்தை ரெடியா வச்சிருக்கேன், நாளை கொண்டு தந்துடுறேன். ஓகே மாது, நீ ஒண்ணு கவலைப்படாத. மானும் மங்களமும், சீ, நானும் மங்களமும் நாளைக்கு என் வீட்லயே வெயிட் பண்றோம். ஐயோ, வீட்டுல வந்து கொடுக்க கூடாதுங்க. வரதட்சணை வாங்குற விஷயம் அக்கம் பக்கத்துல தெரிஞ்சது, அப்புறம் நாளைக்கு நீங்களும் உங்க ஒய்ஃப் மங்களமும் கம்பி என்ன வேண்டிருக்கும். அதனால நாளைக்கு மவுண்ட் ரோட் ரூஃப் கார்டன்ல ரகசியமா கொடுத்துறேன். ஐயோ, மவுண்ட் ரோட் ரூஃப் கார்டனா? வேணாம் வேணாம், எல்லா ரகசியமும் அம்பலமாயிடும். பேசாம மயிலாப்பூர் ரூஃப் கார்டன்ல வச்சுப்போம். அப்பா, அதுவும் எங்க பிரான்ச் தான். ஏன்டா ஹோட்டல்ல பிளேட்டை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிற? ஒழுங்கா வைடா. நல்லா கேட்டுக்கங்க, நாளைக்கு அங்கன்னா சூட் கேஸோட வருவேன். ஓஹோ, ஊருக்கு போறீங்களா? சூட் கேஸ்ல பணத்தோட வருவேன். நைஸா உங்ககிட்ட வந்து கோட்வேர்ட ரகசியமா சொல்லுவேன். என்னது கோட்வேர்டா? எஸ், நான் உங்ககிட்ட என்ன டைம்னு கேப்பேன், நீங்க செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லணும். பேத்தலா இருக்க ரகசிய கோட்வேர்டு அப்படித்தான் இருக்கும். கோட்வேர்ட மாத்தி நீங்க, நான் போய்கிட்டே இருப்பேன். வைங்க போன. சார், டைம் என்ன? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமையா? டைம் கேட்டா செவ்வாய்க்கிழமைன்னு சொல்றேன். சுத்த லூசா இருப்பான் போல் இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத, ஒருவேளை மாது மாறுவேஷத்துல வந்திருக்கலாம் இல்லையா தாடி மீசியோட. நம்ம கடமை கோட் வேலை சொல்லிட வேண்டியதுதான். எவன் கேட்டாலும். சார், என்ன வேணும்? 20,000. சார், 20,000 இட்லி எப்படி சமாளிச்ச மாத்தியா? நீ 4 பிளேட் போண்டா கண்டாப்பா. சரி. வரதட்சணை கேட்டு மருமகளை கொடுமைப்படுத்திய மாமனார் மாமியார் கைது. எல்லாம் ஒன்னால. சார், என்ன டைம்? வெரி பேட் டைம். ஓ, நீயா? டியூஸ்டே. சே இட் இன் இங்கிலீஷ். செவ்வாய்க்கிழமை. இது ரொம்ப ரகசியமா இருக்கணும். சரி, அதனால அதனால சீக்கிரம் டேபிள் கடையில் வாங்க. டாடா பாய், நாங்க டேபிள் கடையில் போயிடுறோம். சிவராமன், சொல்லு. இதுல 20,000 ரூபாய் பணம் இருக்கு, ரொம்ப ஜாக்கிரதை. சரி, இந்த பேக்கெட்ல வைங்க. சரி, அப்பதான் வசதியா இருக்கும். சார், டேபிள் கடையில் என்ன சார் பண்றீங்க? தொலைச்சதை தேடுறோம். எதை தொலைச்சீங்க? அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். போப்பா, ஷால் வி கோ அப்? யா. The deal is over. அதெல்லாம் சரி, பணம் எங்க? ஓகே, சோ பணம் விஷயம் ஓவர். நெக்ஸ்ட், இரும்பு பீரோ என்னாச்சு? ஐயோ, அதையும் இங்க கொண்டு வந்து டேபிள் கடையில குடுக்கணுமா? வேண்டாம் வேண்டாம், வீட்லயே கொண்டு குடுங்க. ஓகே ஓகே. போண்டா இஸ் கமிங். ஜானகி, கொஞ்சம் சாம்பார் விட்டுக்கமா, கொஞ்சம் சாம்பார் விட்டுக்க. வெறும் சாம்பார் தானே? வெறும் சாரி தானே? கேள்விடுறேன். அதே ஜலம் மூட்டா போயிடுவா? ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லை, ரொம்ப சாதாரண விஷயம். பாரு, பாரு, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்லை, நோ ப்ராப்ளம். ரொம்ப சாம்பார் இது, சாரி, இது ரொம்ப சாரி, ரொம்ப தேங்க்ஸ், ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அப்ப நம்ம போலாமா? கிளம்புவோமா? வருத்தமான அப்புறம் சந்திப்போம். பீரோ உண்டு, உண்டு பீரோ உண்டு, கண்டிப்பா உண்டு. பணம் கொடுத்துட்டேன். என்னங்க அநியாயமா இருக்கு, பணத்தை திருடிட்டீங்க. நம்ம பணம் தாமா, நம்ம கிட்டே திரும்பி வந்துருக்குது. மது, மது, மது. என்ன சார்? மது, நீ வரதட்சணையா? வரதட்சணையா? 20,000 ரூபாய் பணம் தந்த இல்லையா? தந்தேனாமா, அதான் டேபிள் கடையில கொடுத்த. நீங்க கூட வாங்கி ஜிபா பாக்கெட்ல வச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் நான் கூட ஒண்ணு பண்ணலையே. மது, அந்த 20,000 ரூபாய் பணத்தை எவனோ பிக் பாக்கெட் அடிச்சுட்டாப்பா. தெரியும் சார். பிக் பாக்கெட் அடிச்சுட்டானா? ஆமாப்பா, பணம் தொலைஞ்ச விஷயம் மங்களத்துக்கு தெரிஞ்சது. என்ன தொலைச்சிருவோம்? நீதான் எப்படியான 20,000 புரட்டி தரணும்.
அப்படியா? ஆமாப்பா ப்ளீஸ். இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. சொல்லு. நான் வத்சலா கல்யாணத்துக்காக ஒரு 20,000 ரூபாய் பணம் வாங்கி வச்சிருக்கேன் வட்டிக்கு. அத வேணா தந்துருவா? ஓகே கூட. ஆனா ஒண்ணு, வட்டி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 5 வட்டி. 5 வட்டியா? ஆனா ஒண்ணு, நாளன்னைக்கு நீங்க பணத்தை திருப்பி தந்துடணும். என்னப்பா அது, நாளன்னைக்கு எப்படி 20,000 போட்டுறது? ஒண்ணு செய்யுங்க, நாளைக்கு காலையில உங்க ஒய்ஃப்ட பணத்தை கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடும் போது அவங்க மேல சாம்பார குட்டி அப்படியே திருடிடுங்க. சாம்பார குட்டி திருடுறதா? புது டெக்னிக்கா இருக்க? இப்ப நான் பண்ணலையா? புரியலையே. உங்களுக்கு புரியாது. உள்ள வாங்க, பத்திரத்தை கொடுக்கற, கையெழுத்து போடுங்க, பணத்தை தர. ஆனா ஒண்ணு, 5 வட்டி. என்னப்பா மாது? வாங்க சிவராமன் சார், உங்க ஒய்ஃப் கேட்டாங்களே, கொண்டு வந்திருக்கிறேன். யோ, என் ஒய்ஃப் சைக்கிள் ரிக்ஷா கேட்கலையா? ஸ்கூட்டர் தான் கேட்டா. யோ, பீரோ கேட்டாங்களே, கொண்டு வந்திருக்கேன், இறக்கி வச்சிருவா? ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப், என்னது? பார்த்தா தெரியல, பீரோ. அது எனக்கும் தெரியும், நான் கேட்டது இரும்பு பீரோ, மர பீரோ இல்ல. ஐயோ, நீங்க மர பீரோ தாங்க கேட்டீங்க? என்னங்க, 5 வட்டி? மங்களா, நீ மறந்து போயிட்ட, நீ கேட்டது மர பீரோ தான். ஓகேயா? சும்மா இருங்க. லுக், எனக்கு இரும்பு பீரோ தான் வேணும், மர பீரோ வேண்டாம். எல்லாம் இந்த ஜானகி தான் கெடுத்தா. இத பாருங்க, டைத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, இந்த பீரோவை எடுத்துட்டு போங்க, இரும்பு பீரோவை கொண்டு வைங்க. என்னங்க இது, வெள்ளிக்கிழமை அதுமா மகாலட்சுமி மாதிரி வீட்டுக்கு பீரோ வந்திருக்கு, வேண்டாம் சொல்றீங்களே. ஒன்னு செய்யுங்க, இன்னைக்கு ராத்திரி இந்த பீரோவை இங்கே வச்சுக்கோங்க, நாளை காலையில நானே ஒரு புது இரும்பு பீரோவை கொண்டு வச்சுட்டு இந்த மர பீரோவை எடுத்துட்டு போயிடுறேன். என்ன சார், 6 வட்டி? இதே 5 வட்டி? இதே திடீர்னு 6 வட்டிங்கிற சிச்சுவேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றீங்க. அப்ப சொல்லுங்க. இதே பாரு மங்களம், சார் சொல்றது கரெக்ட், இப்ப இந்த மர பீரோ வச்சுப்போம், நாளைக்கு வந்து இரும்பு பீரோ கொடுத்துருவோம். என்ன நிஜமாவா? அப்ப கண்டிப்பா நாளைக்கு மறக்காம இரும்பு பீரோட வரணும். மறப்பேனா? கபாலி, உன்ன பாக்கதான் வந்தேன். என்னமா? ஒரு முக்கியமான விஷயம் காது குடு. ஆ, புரிஞ்சிச்சு. நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள புரிஞ்சிடுத்துங்கற. சரி சொல்லு. ஓகேயா? சொல்லிட்டியா? அப்ப ஓகே. நீ என்ன பண்ற, இன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு போய் நான் சொல்ற மாதிரி காரியத்தை முடிக்கிற. இந்தா அந்த வீட்டு அட்ரஸ். மாத்து சொன்ன பீரோ இதான். ரெடி ஜூட். என்னடா இது, சத்தம் கேட்கலையா? ஒருத்தரையும் காணோம். என்னடா இது, இப்படி தூங்குறானுங்க கும்பகாரன் நாட்டம். வரானுங்க வரானு வரானு. ஐயோ, திருடன் சார். திருடன் இல்ல சார், திருடன். காய் வளருதுடா, இது வாய் குளறதுடா. பயமா இருக்கு சார், சரியா பேசுங்க. அம்மா, நீங்க தானே மங்களம்? ஆமா, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? பாக்க மங்களகரமா இருக்கீங்களே, அதான் அம்மா. நல்லா இருப்பா, ஆசீர்வாதம் பண்ணிடு, போயிடுவோம், போடா. நீங்க சும்மா இருங்க. டேய், இங்க என்னடா திருடுன? திருடலாம் தாங்க, 1 ஹவரா இந்த பீரோவை திறக்க ட்ரை பண்றேன், முடியலங்க. எத்தனையோ சாவி கம்பி எல்லாம் போட்டு திறக்க ட்ரை பண்ணேன். ரொம்ப ஸ்ட்ராங்கான பீரோங்க, என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான பீரோவை பார்த்ததே இல்லங்க. என்னது, ஸ்ட்ராங்கான பீரோவா? ஆமாங்க ஆமாங்க, மர பீரோப்பா, இரும்பு மரங்க. இரும்பு மரமா? ஆ, ஐரன் ட்ரே. என் தொழிலுக்கே இது பெரிய தோல்விமா? இந்த பீரோ மேல சத்தியமா? அம்மா, என்ன ஸ்ட்ராங்கான பீரோ! இந்த பீரோ மேல சத்தியமா சொல்றமா, இனிமே இந்த திருட்டு தொழில செய்யவே மாட்டேன். எனக்கு பொது மன்னிப்பு வழங்குங்க சார். மன்னிப்பு வாங்கிக்கிறேன். நீ கிளம்பு, எழுந்துரு, போ போ, போடா. ஏய் போடா, இதெல்லாம் எடுத்துன்னு போ. பட்டா அல்லக்கு, என்ன சொல்றான்? இது ஸ்ட்ராங்கான பீரோவா? எங்க பாத்துருவோம்? அட்டா, பீரோ திறந்துதான் இருக்கு. திறந்த பீரோவே இந்த திருடனால திறக்க முடியலையே. இது மட்டும் பூட்டின பீரோவா இருந்தா ஒரு பயலால திறக்க முடியாது. சே, சூப்பர் இரும்பு மர பீரோ. ஆமா, ஓட்டு ஸ்கூட்டர். மாமா பயமா இருக்கு. பயனா பயம்? உங்க அம்மா ஸ்கூட்டர் வாங்கி வீட்டுல சொல்லிட்டு வண்டியா மாறு, அழாத விடாத. தனியா வண்டி ஓட்டோ போ, தனியா.
வேண்டாம், ஸ்கூட்டர் வேண்டவே வேண்டாம், வேண்டாம் வேண்டாம், ஸ்கூட்டர் வேண்டாம். ஓகே, அவனுக்கு ஸ்கூட்டர் பிடிக்கல, ஸ்கூட்டர் வேண்டாம். அப்பா அது போற எனக்கு. அந்த நகை விஷயம் மறந்துடாதீங்க, 40 பவுன். வீட்டுல தங்கச்சி கல்யாணம், மாப்பிள முத முதல்ல கல்யாணம் ஆகி மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு வரீங்க, வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ. கணேசனுக்கு கால் கட்டு கால் கட்டு, நானும் மங்களமும் ஆசைப்பட்டோம். இப்ப பார், நிஜமாவே கால கட்டா போயிடுச்சு. கணேசா, சிரமத்தை பார்க்க வலது கால எடுத்து வச்சு வா. டாடி சாரி. அப்பா ஒரு மாதிரி தில்லுமுல்லு பண்ணி வத்சலா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. ஆமாங்க, கல்யாணத்தை அமக்கலமா நடத்தி முடிச்சிட்டீங்க. ஏதோ என்னால முடிஞ்ச வரைக்கும் செஞ்சேன். ஆமா, நகை கடைக்காரர், நீங்க இங்க வந்தீங்க, நீங்க வந்து நல்லதா போச்சு. பாருங்க, சம்மதி வீட்டுக்காரங்களா கீழே இருக்காங்க, தயவு பண்ணி அவங்கள்ட்ட போய் நான் பண்ணி போட்ட நகைகள் டூப்ளிகேட் மட்டும் சொல்லிடாதீங்க. ஆமா, ஜானகியோட ஒரிஜினல் நகைகளா கொண்டு வந்துட்டீங்களா? ஒரிஜினல் தங்க நகையா? இது டூப்ளிகேட் தான் தம்பி. என்ன சொல்றீங்க? உங்க கல்யாணத்துல உங்க சம்சார வீட்டுல போட்ட அத்தனை நகைகளும் டூப்ளிகேட் தான். நிஜமாவா? இத உங்க சம்சாரத்துக்கிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேனே, அவங்க சொல்லலையா? சொல்லலையே. தம்பி, நீங்க உங்க சம்பந்தியை ஏமாத்துறதுக்கு இன்னைக்கு பண்ணின டெக்னிக்க உங்க மாமனார் உங்க குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு அன்னைக்கே பண்ணிட்டாரு. சொல்லுங்க. ஏ ஜானகி, உன்னை விட்டேனா பாரு. என்ன இல்ல போற? ஐயோ, என்ன விட்றீங்க? நிஜமா சொல்லு, தங்க நகைகள் டூப்ளிகேட்டா? அது மட்டும் இல்லங்க, வெள்ளி பாத்திரமும் டூப்ளிகேட். ஐயோ, பட்டு புடவையும் டூப்ளிகேட். ஐயோ, எங்க அப்பா கொடுத்த இந்த வீடு சொந்த வீடு இல்ல, டூப்ளிகேட். எனக்கு பிள்ளையார் பொம்மை என்ன விலைப்பா? 60 ரூபாய். என்னப்பா யானை விலை சொல்றியப்பா? பிள்ளையார் பொம்மை
யானை விலை வைக்காம குதிரை விலையா வைக்கும். கடைக்காரர நான் 100 ரூபாய் எனக்கு ஒரு பிள்ளையார் பொம்மை கொடு. என்னங்க இது? நீ சுபாரு விளையாட்டு கவனி. ரொம்ப தேங்க்ஸ் சார், உங்களால தான் இந்த பொம்மை எல்லாம் வித்து போச்சு. இதை நீங்க என் அன்பளிப்பாவே வச்சுக்கோங்க. எனக்கு கவனிச்சியா எவ்வளவு சாமர்த்தியமா ஒரு பிள்ளையார் பொம்மையை ஃப்ரீயா வாங்கின பத்தியா? கடைக்காரர நவராத்திரி போது மொத்தமா வர கடையே காலி பண்ணிடுவோம். வாங்க போலாம். ஜனகி ஏன் பேசாம வர? எவ்வளவு சாமர்த்தியமா பிள்ளையார் பொம்மையை வாங்கின பத்தியா? எவ்வளவு சாமர்த்தியம் இருந்தாலும் நீங்க காசு கொடுக்காம பிள்ளையார் பொம்மை வாங்கினது எனக்கு இன்னும் சங்கடமா இருக்குங்க. நீ ஏன் இப்படி எடுத்துக்கிற? பிள்ளையாரே ரொம்ப ஆசையா இலவசமா நம்ம கைக்கு வந்திருக்கான்னு நினைச்சுக்க. இந்த பிள்ளையார் வந்த வேலை என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணம் நிச்சயம் ஆகலாம் இல்லையா? ஐயோ, கல்யாண விஷயம் எல்லாம் பிள்ளையார் கிட்ட வேண்டிக்காதீங்க, அவரு கட்ட பிரம்மச்சாரி. நீ வேற, முருகருக்கு கல்யாணம் பண்ணி வச்சது பிள்ளையார் தான். ஐயோ, முருகர் அவர் தம்பி அதனால பண்ணி வச்சார். வச்சலா உங்க தங்கச்சாச்சே, நீங்க தானே பண்ணி வைக்கணும். ஐடியா இப்படி பண்ண பேசாம வச்சலா பேர் வேணா வள்ளின்னு மாத்திட்டா நமக்கு ஏத்த ஒரு முருகன் அனுப்ப மாட்டாரா? மம்மி, இந்தாங்க டிகிரி காஃபி. ஆமா, டிகிரி காஃபில மட்டும்தான் இருக்கு, படிப்புல ஒண்ணுத்தையும் காணும். சரி, சாப்பிட்டு நல்லா இருக்கான்னு சொல்லு. நீ போட்ட காஃபி, நீ ஹோட்டல்ல வேலை பாக்குற, நல்லா இல்லாம இருக்குமா? தேங்க்யூ. ஆ, ஒரு விஷயம், நாளைக்கு உனக்கு பொண்ணு பாக்க போறோம், ஹோட்டலுக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டுரும். மம்மி, இப்ப எனக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசரம்? கல்யாணத்துக்கு என்ன அவசரமா? நியாயமா பார்த்தா உன் மூஞ்சிக்கு கல்யாணம்.